ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பருப்பு வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் வந்து அரை கிலோ வந்து வடைப்பருப்பு எடுத்து 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். அப்புறம் வந்து பூண்டு, இஞ்சி, பட்டை, பச்சை மிளகாய் எடுத்திருக்கிறேன். இதை வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இஞ்சி, பூண்டு, பட்டை, பச்சை மிளகாய் வந்து நல்லா இடிச்சுக்கலாம். தண்ணி எதுவும் சேர்த்த வேண்டியது இல்லை. இந்த அளவுக்கு வந்து நல்லா கொரகொரப்பா அரைச்சிட்டு அடுத்தது நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டியது இல்ல, தண்ணி ஆட் பண்ணாம தான் ஆட்டணும். நம்ம வந்து ரொம்ப சாஃப்டா ஆட்டணும்னு இல்ல, கொஞ்சம் கொரகொரப்பா இருக்கும் போது எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு ஆட்டினா போதுங்க, ரொம்ப சாஃப்டா இல்லாம மீடியமா இந்த அளவுக்கு வந்து ஆட்டினா போதும். இப்ப வந்து நம்ம தோண்டிடலாம். ஆட்டியாச்சுங்க. இது கூட வந்து நீ வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கணும். அது எப்படிங்கிறது பார்க்கலாம். நீ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு கருவேப்பிலை வந்து பொரிச்சுக்கலாம். ஆட்டி எடுத்துட்டு வந்திருக்கிற பருப்பு கூட பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஒரு 4 பெரிய வெங்காயம் வந்து இந்த சைஸுக்கு வந்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஒரு 6 பச்சை மிளகாய் வந்து பொடியா வந்து நறுக்கி வச்சிருக்கிறேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு வந்து சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை வந்து ரெண்டா வந்து கிள்ளி போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு, கலக்கி எடுத்து வச்சாச்சு. இனி வந்து நம்ம ஆயில் ஹீட் பண்ணி வடை மாதிரி தட்டி போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம வந்து எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. ஒரு வாழை இலையில வந்து இந்த மாதிரி வடை ஷேப் பண்ணி அப்படியே வந்து எண்ணெயில போட்டுடலாம்.
கொஞ்சம் நேரம் வேக விட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து திருப்பி திருப்பி போட்டு நல்லா பொன்னிறமா ஆனதுக்கப்புறம் எடுத்துடலாம். இப்போ கொஞ்சம் திருப்பி போடலாம். திருப்பி போட்டால் தான் உள்ளதெல்லாம் வந்து நல்லா வேகும். ஸோ வந்து அப்பப்போ திருப்பி போட்டுகிட்டே இருக்கலாம். நல்லா வந்து வெந்துருச்சுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வடையை வந்து எடுத்துடலாம். இதே மாதிரி மீதம் இருக்கிற மாவு எல்லாத்தையுமே இந்த மாதிரி தட்டி போட்டு பொடிச்சு எடுத்துக்கலாங்க. எல்லா மாவுமே வந்து நம்ம போட்டு எடுத்தாச்சுங்க. ரொம்ப டேஸ்டியான பருப்பு வடை வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க.